வணக்கம் நண்பர்களே, குருச்சேத்திர போரில் பங்கேற்ற பாண்டவர் மற்றும் கௌரவ வீரர்களின் சாதனைகளை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். பகதத்தன் போரின் 12வது நாளில் பீமனை தோற்கடித்து ஓடச் செய்தார். அபிமன்யுவின் குழுத்தாக்குதலை சமாளித்து அவரை தோற்கடித்தார். கிருஷ்ணரின் தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார், அவர் நிச்சயமாக அர்ஜுனனை வைஷ்ணவத்திரம் ஏதி கொன்றிருப்பார். அபிமன்யுவின் 13வது நாள் போர் அவரது வாழ்க்கையின் சிறந்த நிகழ்வாகும். அவர் சக்கரவர்த்தி நுழைந்து பேரழிவை உருவாக்கினார். அவர் துரோணாச்சாரியரை பலமுறை தோற்கடித்தார். அசுவத்தாமனின் குழுத்தாக்குதலை தோற்கடித்தார். கௌரவச்சனையைச் சேர்ந்த பல மகாரதர்கள் ஒன்றிணைந்தையும் அவரை கொல்ல முடிந்தது. பீமன் அர்ஜுனன் யுத்தக்களத்தில் அழிவை உண்டாக்கிய 14வது நாளில் கர்ணனை 3 முறை தோற்கடித்தார். இந்த வெற்றிகளில் பெரும்பாலானவை வில்வித்தை போர்களில் வந்ததால் அவர் ஒரு வில்லலராக தன் திறமையை காட்டுகிறார். அதன்பின் கர்ணனால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். கடுத்கஜன் போரின் 14வது இரவு அவர் கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவராக இருந்தார். அவர் எதிர்கொள்ள வேண்டிய தோல்விகள் கர்ணன் மற்றும் அசுவத்தாமனின் கைகளில் இருந்தது. அவரது மாயை கர்ணனை தவிர வேறு எந்த கௌரவ வீரர்களாலும் எதிர்க்கப்பட முடியவில்லை. இரவு நேரங்களில் அவர் படுகொலைகளை நிகழ்த்தினார். அவரை கொல்ல இந்திரன் இடமிருந்து பெறப்பட்ட தெய்வீக ஆயுதத்தை கர்ணன் பயன்படுத்த வேண்டியிருந்தது. இறக்கும் தருணத்தில் கூட கடோத்கஜன் தன் உடல் அளவை அதிகரித்து ஒரு அக்ரோனி கௌரவ வீரர்களை கொன்றொழித்தார். சாத்யகி போரின் 14வது நாளில் சாத்யகி ஒரு போர் வீரனாக தன் திறமையை காட்டினார். அவர் கர்ணன், துரோணர், அசுவத்தாமன், துரியோதனன், துச்சாதனன் மற்றும் துரியோதனின் பல்வேறு சகோதரர்களை பல தருணங்களில் தோற்கடித்தார். அவர் கர்ணன், துச்சாதனன், துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்களை ஒரு குழு சண்டையில் தோற்கடித்து பீமன் மற்றும் அர்ஜுனின் உயிரை காப்பாற்றுகிறார். துரோணாச்சாரியால் உருவாக்கப்பட்ட 3 வியூகங்களில் அவரால் ஊடுருவ முடிந்தது. துரோணாச்சாரியார் ஒரு வீரராக அவரது வலிமை போரின் 15வது நாளில் விரட்டா மற்றும் துருபதனை அவரின் வீரர்களுடன் கொன்றபோது காட்டப்பட்டது. அவர் தருமரை தாக்கி போரிலிருந்து அவரை பின்வாங்கச் செய்தார். அவர் பாண்டவர்களின் படைத்தளபதியான திருஷ்டத்யும்னனை போரில் தோற்கடித்தார். அசுவத்தாமன் பாண்டவர்களின் மீதமுள்ள அனைத்து வீரர்களையும் அவர் கொன்ற 18வது இரவை அவரது வலிமைக்கு சான்றாகும். அவர் உப பாண்டவர்கள் திருஷ்டத்யும்னன், சிகண்டி ஆகியோரை கொடூரமாக கொன்றார். அசுவத்தாமன் இடமிருந்து வீரர்களின் உயிரை காப்பாற்ற பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களையும் சத்யகியையும் முகாமிலிருந்து அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. பிதாமகர் பீஷ்மர் குருச்சேத்திர போரில் அவர் முதன்மையானவராக இல்லை என்றாலும் கூட போரின் 2வது நாளில் அவரது செயல்திறன் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. அவரால் பாண்டவர்களின் குழுத்தாக்குதலை தனியாக சமாளிக்க முடிந்தது. அவர் தினமும் 10,000 பாண்டவ வீரர்களை கொன்றொழித்தார். கர்ணன் இவர் ஒரு அற்புதமான போர் வீரன் ஆவார். இவர் தனது விஜய தனுசுவை முதல் முறையாக எடுத்த போரின் 14வது நாளில் தன் திறமையை இந்த உலகிற்கு வெளிக்காட்டுகிறார். அவர் தருமர், நகுலன், சகாதேவன் மற்றும் பீமன் ஆகியோரை தோற்கடித்து அவர்களின் உயிரை காப்பாற்றினார். அவரது பார்கவஸ்திரம் குறிப்பிடத்தக்க அழிவை பாண்டவ சேனையில் ஏற்படுத்தியது. கிருஷ்ணரின் தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார் அவர் நிச்சயமாக அர்ஜுனை கொன்றிருப்பார். அர்ஜுனன் போரில் பல அற்புதமான சாதனைகளை அவர் நிகழ்த்தினார். அவர் துரோணாச்சாரியரால் உருவாக்கப்பட்ட 3 வியூகங்களில் ஊடுருவி கௌரவ சேனையை கொன்றார். கௌரவ இராணுவத்தைச் சேர்ந்த 7 அக்ரோனி வீரர்களை அவர் கொன்றொழித்தார். அவர் ஏறக்குறைய வெல்ல முடியாதவராக இருந்தார். இருப்பினும் அவர் சிறிது நேரம் துரோணராலும் கர்ணனாலும் வெல்லப்பட்டார். அவர் கர்ணன், துரியோதனன், துச்சாதனன் மற்றும் அவரது வழியில் வந்த அனைத்து வீரர்களையும் தோற்கடித்தார். ஜெயத்ரதனை கொன்றபோது அவர் தனது உயர்ந்த வில்வித்தையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.